வணக்கம். இன்று டிசம்பர் 25, 2018. மிஸ்டர் சேனியோஸ் வழங்கும் காஞ்சிபுரம் மாவட்ட செய்திகள். வாசிப்பவர் ரூபியாநாதன். சுங்குவார் சத்திரம் அடுத்த எச்சூர் கிராமம் மாதா கோவில் தெருவை சேர்ந்தவர் அருளானந்தம். இவர் நேற்று சொந்த வேலையாக பெரும்பதூருக்கு வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் புறப்பட்டார். இவர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மாம்பாக்கம் அருகே சென்று கொண்டிருந்த பொழுது அவரது பின்னால் வந்த ஒரு லாரி திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அவர் மீது மோதியது. இதில் அருளானந்தம் லாரி சக்கரத்தில் சிக்கி சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதற்கிடையில் லாரிக்கு பின்னால் வந்த 2 கார்கள் லாரி மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்கு உள்ளானது. இதில் 2 கார்களிலும் வந்த 3 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. விபத்தை ஏற்படுத்திய லாரி ஓட்டுநர் தப்பி ஓடிவிட்டார். பின்னர் பெரும்புதூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அருளானந்தம் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செங்கல்பட்டை அடுத்த சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் MGR அவர்களின் நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு காட்டாங்குளத்தூர் ஒன்றிய செயலாளர் தலைமை தாங்கினார். ஆலம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சல்குரு, மறைமலை நகர் முன்னாள் நகர்மன்ற தலைவர் கோபிகண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட MGR அவர்களின் படத்துடன் ஊர்வலமாக கட்சி அலுவலகம் வந்த அதிமுகவினர் கட்சி அலுவலகத்தில் உள்ள MGR சிலைக்கு மாலை அணிவித்தும் புகைப்படத்திற்கு மலர்கள் தூவியும் மரியாதை செய்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருக்கழுகுன்றம் ஒன்றியம் புதுப்பட்டினம் ஊராட்சிக்கு உட்பட்ட மகாத்மா காந்தி நகரில் உள்ள குடியிருப்பில் 42 வீடுகள் உள்ளன. இப்பகுதியில் உள்ள கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து மகாத்மா காந்தி நகருக்கு செல்லும் இணைப்பு சாலை மிகவும் மோசமாகவும் குண்டும் குழியுமாகவும் படுபள்ளங்களாகவும் உள்ளதனால் குடியிருப்பு வாசிகள் மிகவும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக மழைக்காலங்களில் இந்த சாலை முற்றிலும் நீரால் சூழப்பட்டு தனி தீவாகவே காட்சியளிக்கின்றது. மேலும் மகாத்மா காந்தி நகருக்கு செல்லும் வழியிலேயே பெரிய டிரான்ஸ்பார்மர் உள்ளதனால் அந்த டிரான்ஸ்பார்மரிலிருந்து செல்லும் வயர்கள் புயல் சூறைக்காற்று போன்ற நேரங்களில் வழியிலேயே அறுந்து விழுவதனால் அவ்வழியை நடந்து செல்ல மக்கள் அச்சப்படுகின்றனர். எனவே கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து மகாத்மா காந்தி நகர் வரை வடிகால் வசதியுடன் கூடிய தரமான இணைப்பு சாலை அமைக்க வேண்டும் என்றும் டிரான்ஸ்பார்மரை வேறு இடத்தில் அமைக்க கோரியும் குடியிருப்பு பகுதியில் உள்ள மண் சாலைக்கு பதிலாக தார் சாலை அமைக்க கோரியும் அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்மருவத்தூர் அருகே வேளாமூரில் இயங்கி வரும் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா மற்றும் தொண்டு நிறுவனத்தின் 15ஆம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் ஏழை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவிற்கு வேளாமூர் துரைவேலு தலைமை தாங்கினார். மேலும் டாக்டர்கள் ரூபன், தேவராஜ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயகுமார், காஞ்சிபுரம் முத்தமிழ் மன்ற நிறுவனர் லாரன்ஸ், லஞ்ச ஒழிப்பை வலியுறுத்தும் தொண்டு நிறுவன நிர்வாகிகள் நாகேந்திரன், சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்ட சிறையில் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் நேற்று மாலை திடீரென்று சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் கணக்கில் வராத ரூபாய் 10,000 பணம் கைப்பற்றப்பட்டது. மாலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை நடந்த சோதனையால் சிறைச்சாலையில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் உள்ள கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் அவர்களின் தலைமையில் நேற்று காலை மக்கள் குறைதீர் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் 10 பேருக்கு மின்னணு குடும்ப அட்டையை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா அவர்கள் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் இன்றைய வானிலை அறிக்கை. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸாகவும் உள்ளது. மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அநேக பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகின்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் தினமும் உங்களது மாவட்ட செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் உங்களது மொபைலில் தெரிந்து கொள்ள 9442879388 என்ற எண்ணிற்கு உங்கள் மாவட்டத்தின் பெயரை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மேலும் உங்கள் மாவட்ட முக்கிய நிகழ்வுகள், செய்திகள் மற்றும் விளம்பரங்கள் எங்களது தினசரி செய்திகளில் இடம்பெற வாட்ஸ்அப் மற்றும் news@mrchnews.com என்ற இமெயில் மூலம் எங்களுக்கு அனுப்பி ஆதரவு தாருங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது www.mrchnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். நன்றி. வணக்கம்.